ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடாய் பன்னீர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை ரோஸ்ட் பவுடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய். இது நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசம் வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஆறுனதும் இதை நல்லா கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே பேனில் நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அது கூடயே க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம், அதுக்கப்புறம் 150 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து பட்டரில் நல்லா சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ இந்த பன்னீரும் கேப்சிகமும் ஆனியன் எல்லாத்தையுமே நல்லா சாட்டே பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம கடாய் பன்னீர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்து அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு பட்டர் வேணும்னா பட்டர் கூட சேர்த்திக்கலாம். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து கரிஞ்சிடக்கூடாது. இப்படி பொரி ஆரம்பிக்கும் போது நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆக போகிற ஸ்டேஜில் நான் இதில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோட பச்சை ஸ்மெல் நல்லா போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதும் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா இதோட ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லும் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை நான் சாப்பரில் போட்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கிட்டேன். உங்களால் கையில் சாப் பண்ண முடியும்னாலும் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 2 நார்மல் சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன். ஜூஸ் போடக்கூடாது, தக்காளியை ஜூஸாக பியூரியாக சேர்த்துக்கக்கூடாது. ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளியோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த தக்காளி வதங்குறதுக்கும் இந்த கிரேவிக்கும் தேவையான உப்பு, இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி வந்து நல்லா மேஷி ஆகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா ஸ்மாஷி ஆகி நம்ம போட்ட அந்த மசாலாவோட வாசமெல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ இதில் நான் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு லிட் போட்டு இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் லிட் ஓப்பன் பண்ணுறேன். இது பாருங்கள், நல்லா இந்த கிரேவி கொதிக்குது இல்லையா. இது ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர், கேப்சிகம் இதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடயே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற, அதாவது கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்க சொன்னேன் இல்லையா, அந்த கடாய் மசாலா பொடியை லைட்டாக மேலே பாதி மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். செம்ம அரோமா ஃப்ளேவருங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த கேப்சிகம், இந்த ஆனியன், இந்த பன்னீர் இது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த மசாலா வந்து நல்லா இறங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லிட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
வாவ், நம்ம அரைச்சி போட்ட மசாலா தாங்க இதில் செம்ம ஃப்ளேவரு. ஸோ சூப்பரான நம்மளுடைய கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது மேலே நான் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்தூரி மேத்தியை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க நம்மளுடைய யம்மியான கடாய் பன்னீர் ரெடி. சப்பாத்தி, பன்னீர், நான், புலாவ் எல்லாத்துக்கூடையும் அட்டகாசமாக இருக்குங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக பார்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுடைய சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி.